எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாக்ஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஸ்டிச்சை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, நம்மளோட ஸ்டோன் செயினை நெக்கில், ஹேண்டில், எந்த இடத்துல ஸ்டோன் செயினை கம் வச்சு பிளேஸ் பண்ணாலும் அது மேலே வந்து ஸ்டிச் போட்டே ஆகணும். அப்போனா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? போகிறோம். பாக்ஸ் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கேல் வச்சு ரெண்டு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சில்க் த்ரெட்டே எடுத்துக்கோங்க, டபுள் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்பவும் போல குட்டியாக ஒரு லாக் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கிருந்து இந்த கோட்டுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதிலிருந்து ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு திரும்ப எங்கேயுமே லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? செயின் மட்டும்தான் நம்ம பெரிய பெரிய செயினை அந்த ரெண்டு பாக்ஸுக்கும் போட போகிறோம். நல்லா தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த கோட்டில் ஒரு செயின் போட்டு திரும்ப அங்கேருந்து இங்கே ஒரு செயின் போட்டு திரும்ப கோட்டில் ஒரு செயின் போட்டு இதே தான். இதுக்கு எந்த ஷேப்பும்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டிச்சை மட்டும் நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு தான். எங்கேயுமே குட்டி லாக் போட வேண்டிய அவசியம் இல்லை. பா மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரோம். அவ்வளோதான். முடிக்க போகிற இடத்துல குட்டியாக ஒரு லாக் போட்டு முடிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, ஸ்டோன் செயினை வச்சு கம்மை வச்சு நம்ம பிளேஸ் பண்ணாலும் அந்த செயின் மேலே நம்ம வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்காக இந்த ஸ்டிச்சு யூஸ் ஆகும். இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிசைன்லாம் கிடையாது, ஷேப்லாம் கிடையாது. நீங்கள் இதே மாதிரி மட்டும் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.